வச்சார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஹாலேலூயா. ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இன்சிடென்ட் பைபிள்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான், இந்த நாட்களுக்கு அப்புறம் தான் சபை பிறந்தது. இந்த நாளில் தான் முதல் முறையாக ஒரு சபை பிறக்குது. அந்த சபையில் எத்தனை விசுவாசி? 3000 பேர் இருந்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆரம்ப நாளில் 3000 பேர். ஹாலேலூயா. அதான் எழுப்புதலுக்கு ஆரம்பம். எழுப்புதலுக்கு ஆரம்பமாக இருந்தது. ஹாலேலூயா. பாருங்க, இந்த நாளில் தான் சீஷர்கள், மறைந்திருந்த சீஷர்கள், டிசைபிள்ஸ் வந்து அவங்க ரொம்ப போல்டா பவர்ஃபுல்லா வெளியே போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். அங்கதான் எழுப்புதல் வருது. ஹாலேலூயா. அந்த நாள் வரும் எல்லா உயிருக்கும் பயந்து ஒரு இடத்துல மறைவாக ஜெபம் பண்ணியிருந்திருக்காங்க. பரிசுத்தாவி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் உண்டாது. என்ன நடக்குது? பெரிய மாற்றம் உண்டாகுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை இயேசு கொண்டு வர போகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஹாலேலூயா. ஓன மாசத்துல வாசத்தை பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து வந்துதான். இங்க வந்துதான். அதே மாதிரி எல்லா நன்மைகளையும் திரும்ப வரும். மேலிருந்து தான் வரும். Every good things come from above. Hallelujah. Hallelujah. அதாவது தேவன் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் தருகிறார். Hallelujah. பாருங்க, இந்த நாளில் தான் இயேசு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுது. This is the day of fulfillment of the promises of Jesus. எனக்கு பரிசுத்த ஆவியினால் வந்து நிரப்புகிறதுக்கு முன்பாகவே இயேசு அவங்க இடத்துல வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். Has made a covenant with them, a promise with them. என்ன சொன்னார்? பரிசுத்தாவின் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். ஹாலேலூயா. அப்ப அந்த நாள் தான் அந்த காரியம் நடந்திருக்கு. ஆனால் இப்ப அந்த பெந்தகோஸ்து, அந்த பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பாக எங்களை திருப்பி பார்த்து அப்போஸ்தலர் 1:8 அந்த வசனத்தை பாருங்க. சொல்ற மேல எடுக்கப்படுகிற அந்த நாள்ல இயேசு ஒரு ப்ராமிஸ், ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு அவர் கொடுக்கிறார். நான் மேல போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லி. அதே போல அப்போ 2:3 பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த வாக்கு நிறைவேறது. நம்மளோட ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னு அவர் செய்து முடிப்பார். He's a promise keeper. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஹாலேலூயா. மனிதன் இல்ல. அப்ப பொய் சொல்றதா மனிதனோட இயல்பை கூட. ஹாலேலூயா. It is the nature of man to lie, but God will never lie because he is the truth. ஆமென். தேவன் பொய் சொல்லக்கான அவர் சத்தியமாக இருக்கிறார். படிங்க. அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. மனுஷு மாறுகிறதுக்கு அவர் மனுஷன் இல்ல. It's not a human to change his heart. ஹாலேலூயா. படிங்க. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லி செய்யாம இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? எப்பவும் பைபிள் படிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வசனம் சொல்லும். வசனம் நம்ம இடத்துல பேசும். ஆமாவா இல்லையா? ஆனா இங்க பைபிள் நம்மளுக்கு கேள்வி கேட்குது. வசனம் நம்மளுக்கு கேள்வி கேட்குது. சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் சொல்லி செய்யாம இருப்பாரான்ட்டு வசனம் உங்களுக்கு கேள்வி கேட்குது. ஹல்லேலூயா. The word of God is challenging you. The word of God is challenging you. வசனமும் உங்களை சவால் கொடுத்து பார்க்குது. என்னன்னா என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லி செய்யாம இருப்பாரா? படிய அவர் வசனித்தோ நிறைவேற்றாதிருப்பாரா? ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் மனுஷு மாறுகிறதுக்கு மனுஷன் இல்லை. மனுஷன் சொல்லுவான் என்ன செய்யறாங்க உங்களுக்கு. நீங்க ஒரு ஆளை பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா உடனே நிறைய ப்ராமிஸ் கொடுப்பாங்க. நீங்க பயப்படாதீங்க பிரதர், நீங்க பயப்படாதீங்க சிஸ்டர், நான் நிச்சயமா இந்த காரியத்தை உங்களை செய்யறேன், நான் ரெக்கமெண்ட் பண்றேன், அது பண்றேன். ஆனா வீட்டுக்கு நடந்து போற வேலையில அவன் மனசு மாறிடுவான். மனசு அவன் என்ன மனசு பண்ண தெரியுமா? நம்ம ஏன் உங்களுக்கு செய்யணும்?
இதை கேட்க நம்ம செய்யணும், தேவையில்லாத ஒவ்வொரு நம்பிக்கைன்னு சொல்லி அவன் படிசமாயிருவான். ஆனா ஆண்டவர் சொல்லி செய்யாம இருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் பேசிட்டு தான் யோசிப்பான், மனுஷன் பேசிட்டு தான் யோசிப்பான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் திட்டப்பட்டு தான் பேசுவான். He planned everything before you speak. ஹல்லேலூயா. அவர் திட்டத்தை எந்த மாற்றமும் வராது, எந்த ஒரு தடையும் வராது, எந்த மனுஷனால் மாற்றவும் முடியாது. அவர் நினைத்தாலும் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்றது தெரியுமா? வாக்கு தத்துவம் செய்கிற தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். That's why I'm pressing about this, that our God will never change his mind. அவர் என்ன சொன்னாரோ அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து நான் பேச வரல, நான் பேச வருது அவருடைய வாக்கு தத்துவங்களை குறித்து. About the promises of God upon your life. உங்க வாழ்க்கையில் அவர் பேசுற ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை தான் உங்க இடத்துல பேசுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்ய பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே இங்க வந்திருக்க எல்லாத்துக்கும் all of us have some sorts of trials in life. Sufferings, pain, problems. நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு துன்பம், ஒரு ஒரு பாடு, ஒரு உபத்திரம் இருக்குது. None of us can escape that. யாராலும் தப்பி போக முடியும். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இங்க இருக்குது. என்னன்னா எல்லாம் ஒரே மாதிரி இல்ல, வெவ்வேறு மாதிரி இருக்குது. In a various way you are being tested. Hallelujah. Hallelujah. We often think that we have the greatest problem in the life, in the world. All of us has the equal size of problem, but in a different manner. வித்தியாசமான முறையில ஒரே மாதிரியான ஒரு பிரச்சனை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். Hallelujah. அந்த பாடுகள் நிமித்தம் கர்த்தர் நம்மளுக்கு இதுக்கு முன்பாகவே வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு? வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு பிரச்சனை வருகிறதுக்கு முன்பாகவே பேசிடுவார். To some, he will promise even before the problem occurred in their life. ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் பேசுவார். Hallelujah. But somehow, we all are the people who have received the promises from God. நம்ம எல்லாம் தேவன் இடத்திலிருந்து வாக்கு தத்துவங்களை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் எப்பயும் அந்த ப்ராமிஸ் ரிசீவ் பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வானத்திலிருந்து கண்ணோக்கி கீழே பார்க்கிறார். யாரு பாடுகளை கடந்து போயிட்டு இருக்கிறா, யாரு வாழ்க்கையை போய் தொடரலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிள்ளைங்க பாடுகள் அனுபவிக்கும் பொழுது அவங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு முன்பாக முதலாவது வசனத்தை அனுப்புகிறார். வாழ்க்கையில இந்த உபத்திரம் நாளுக்கு நாளுக்கு போக போக நம்மளுடைய விசுவாசம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. விசுவாசம் அப்படியே குறையுது. நம்ம நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா ஆண்டவர் இன்னைக்கு சொன்னா நாளைக்கு நடந்துடும். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்தா உடனே நடந்துடும். நம்ம அப்படியாக அப்படியாக எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசேப்பாக நினைச்சோம், ஓ போன வாரம் ஃபுல்லா பயங்கரமான சொற்படங்கள், பெரிய ராஜா ஆகிற மாதிரி, பெரிய ஒரு அரசனை ஆகிற மாதிரி, ஒரு லீடர் ஆகிற மாதிரி, அவன் தகப்பனும் தாயும் சகோதரெல்லாம் வந்து தலை வணங்குறாங்க. அவன் நினைச்சப்போ ஆண்டு உயர்த்த போறாருன்ட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா மறுநாளே அவன் குடிக்க போயிட்டான். எங்க போயிட்டான்? குடிக்க போயிட்டான். அவன் நினைச்ச இன்னைக்கு கத்து ஓஹோ ஆஹான் ஆக்கிடுவார் உங்க வாழ்க்கையான். ஓஹோ ஆஹான் ஊகூன்னு வந்துட்டு இருக்கிறான். எங்க குடிதான் இருக்கிறான். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தாருன்னா அந்த வாக்கு தத்துவமே உங்களை சோதித்து பார்க்கும். The promise will test you whether you are worthy of them or not. அந்த வாக்கு தத்துவங்களை சோதித்து பார்க்கும். நீங்க அங்கே பார்த்திருமா இல்லையா என்று. ஹல்லேலூயா. அதெல்லாம் வசனங்கள் இருக்கு பைபிள்ல. டைம் ரொம்ப பிடிக்கும். I'm going the flow. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, we still remain in the same situation in our life. நம்ம நம்மளோட வாழ்க்கையில அதே நிலையில தான் இருக்கிறோம். சிலருக்கு பாத்தீங்கன்னா சூழ்நிலை ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிட்டே போகுது நாளுக்கு நாளும். யோசிப்பிட்டு யோசிப்பு ஆரம்பத்தை யாருக்கும் பிடிக்காது. அந்த சொற்படுத்து சொன்ன கையில அவங்க குடிக்க போயிட்டாங்க. போயிட்டான் அந்த குடிக்கொண்டு போயிட்டான். அப்புறம் நிறுத்திட்டாங்க அடிமை தினத்துல அவங்க. ஹல்லேலூயா.
So there is no positive outcome in our life. Hallelujah. நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவா நடக்கல. பக்கத்து பசங்க பாசிட்டிவா எதுவும் நடக்கல. பாசிட்டிவா கேள்விப்படுறீங்க, அது நிறைவேறப்பட்டது. You are hearing some positive news in your life. Amen. You feel like, okay, that's it. Everything is over. அப்படி நினைக்கிறீங்க. பார்த்து இன்னொரு பிரச்சனை வருது. Something else is coming up. ஒண்ணு முடிஞ்சு இன்னொரு வருது. அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஒரு முடிவு வரும் பார்த்து முடிவு இன்னொரு காரியம் பிறக்க ஆரம்பிக்குது. No positive in your life. Everything tends to be negative. நெகட்டிவாவே மாறிட்டு இருக்கு. Hallelujah. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளையோ விதைக்கிறேன் ஆனா அறுக்கவே முடியல, எவ்வளையோ உழைக்கிறேன் கொஞ்சம் கூட சேர்க்க முடியலன்னு. இது ஏன் நடக்குது? நெகட்டிவா நடந்துட்டு இருக்குது. Hallelujah. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னால என்னோட கருவோட ஒத்து போக முடியல, என் மனைவியோட ஒத்து போக முடியல, இந்த திருமணம் வந்து நிறைவேறாது நினைக்கிறேன், this marriage will never progress at all அப்படின்னு. நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன், கிவின் பண்றேன், அவங்க ஒத்து வைக்க மாட்டாங்க, இது நாங்க ஒழுங்கு டைவர்ஸ் பண்ணிதான் ஆகணும்னு நிற்பாங்க. Hallelujah. Day by day things are getting worse. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடவுள் கொஞ்சம் கூட திருத்த மாட்டாரு, தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தண்ணியை போட்டு போட்டு அடிக்கிற கடன் வாங்கிச்சிருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் இருக்குன்னு. Hallelujah. Things are not changing at all. Hallelujah. ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா, என் பிள்ளைங்க வாழ்க்கை தவறா போயிட்டு இருக்கு, தேவ பணி கொஞ்சம் கூட இல்லை, ஆண்டு ஒரு யோசனை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு மாற்றம் வர மாட்டேது. இன்னொரு பக்கம் ஆட்கள் சொல்லுவாங்க, கடன் பெருகிக்கிட்டே இருக்குது, கடன் கொஞ்சம் கூட ஓய மாட்டேது, இந்த கடன் அடிக்க இன்னொரு கடன் எடுத்துட்டு இருக்கு. This is what we are living today. இன்னைக்கு நம்ம இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Hallelujah. ஆனா ஆண்டவர் நம்மளை குறித்து பேசுற நன்மையான காரியங்கள் நான் நம்ம கடந்து போய்கிறத தீமையாக இருக்குது. One of the words that God has spoken over us is but good things, only good things. But what we are going through is totally evil, painful situation. Hallelujah. Hallelujah. ஒரு சர்வீஸ்ல நிறைய டாக்டர் பார்க்க போயிருக்க, பாஸ்டர் அப்படி நல்லா ஆக மாட்டேது, அன்னாடிக்கும் மருந்து நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு, விடுதலை இல்லை. Hallelujah. சிலர் எங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டலே தங்குற அளவுக்கு ஆயிடுச்சு சிச்சுவேஷன். இதுதான் தேவ பிள்ளைங்களோட சூழ்நிலை. இதுதான் நீங்க ஒரு சில கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. Hallelujah. இப்ப நீங்க கேள்வி கேக்குறீங்க, ஆண்டு இதுன்னு சொன்னாரு, நிறைய ப்ராமிஸ் கொடுத்தாரு, எதுவுமே நடக்க மாட்டேது. சோ எதுவுமே நடக்க மாட்டது, கொஞ்சம் கூட மாற்றம் வர மாட்டேது. பைபிள்ல பார்த்து நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது, ஆனா என் வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்க மாட்டேது. Power of God. Hallelujah. கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லது, நம்ம எல்லாரும் கண்ணு மூடி நம்பிட கூடாது, ஆனா உண்மையா நடக்க அற்புத கேள்வி கேட்காதீங்க. Hallelujah. Hallelujah. என்ன சொல்ல மாட்டேங்கிறமே, உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் உண்டு, பக்க பாச நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும் சொல்லுங்க. Hallelujah. சில பேர் கேட்கலாம், ஆண்டவர் கொடுத்த இவ்வளவு வாக்கு தத்துவம் என்ன ஆகுறது, அதை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லு. Hallelujah. சீஷர்களும் அந்த நாள்ல இயேசு வாக்குத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அதான் யோசிச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னாரு, காத்துதுங்கன்னு சொன்னாரு, நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு தெரியுது, அவங்க என்ன செய்தால் தேவன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று. They know what is their part in order to receive the promises of God. Hallelujah. Hallelujah. நம்முடைய தலைப்பு காத்திரி, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வாக்கு தத்துவங்களை எப்படி பெற்றுக்கொள்வது? எவ்வளவோ உங்களை அதிலிருந்து கருத்து விடுதலை ஆக்குவார், விடுதலை ஆக்காதான் வாக்குத்தமே உங்களுக்கு. அவருடைய பிள்ளைங்க மனம் உடைந்து நொறுங்குண்டு போய் அவருக்கு ஆராதனை விருப்பம் கிடையாது, அவருடைய பிள்ளைங்க சந்தோஷமாய் தேவனை ஆராதிக்கணும். அப்ப பார்வைக்கீழ இருக்கக்கூடிய ஜனங்க பாடுகளோட நின்று தேவனை ஆராதிக்க முடியல, அதான் என் ஜனங்களை விடு அவங்க ஆராதிக்கணும்ன்ற. ஹலேலூயா.
ஏதோ வயல கட்ட பண்றீங்க எனக்கு கர்த்தருடைய விடுதலை ஆக்க போகிறார். Whatever suffering you're going through, God is going to set you free. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கிற முக்கியமான வாக்கு தத்துவமும் கூட. ஹல்லேலூயா. ஆனா இந்த வாக்கு தத்துவத்தை எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு மூன்று காரணத்தை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு தெரியுமா, பொறுத்து கர்த்தர் எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்மோட பங்கு இருக்குது. நம்ம பங்கு செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அவருடைய பங்கை செய்வார். முதலாவது பாத்தீங்கன்னா, சீஷர்கள் இயேசு சொன்னதை விசுவாசித்தார்கள். The disciples believe what Jesus promised them. நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 1 வசனம் 4 எடுத்து வாசிங்க. Book of Acts chapter 1 verse 4. அன்றியோ அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியாலே ஞானஸ்நானம் இது வசனத்திலே அவர் பாடுபட்ட பின்பு 40 அளவோ அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிற வீரர்களாக காண்பித்தார். இப்ப எடுக்கப்படுற நாளான சொல்றாரு, பிதா கொடுத்த வாக்கு நிறைவேறது வரைக்கும் நீங்க எருசலேம் விட்டு இங்க போகாதீங்க. எங்க போறீங்க? எருசலேம் விட்டு இங்க போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க வசனம் 12-14 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். படிங்க. அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவோ யாக்கோபோ யோவானோ அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பத்தமோ இளமையும் மெத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோவின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, எருசலேம்ல காத்திருங்கன்னு. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை உண்மை என்று விசுவாசித்து என்ன பண்றாங்க? எருசலேம் போயிட்டு எல்லா சீஷர்கள் ஒன்றா கூடி அந்த மேலடாரையில போய் என்ன பண்றாங்க? ஜெபத்துல காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவங்க விசுவாசிக்கிறாங்க, இயேசு சொன்னார் நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு சொல்லியிருக்கிறாரு, எருசலேமுல காத்திருங்கன்னு சொன்னாரு. அதன் போல நம்ம போய் காத்திருப்போம். ஏன் காத்திருக்காங்க போயிட்டு? விசுவாசத்தின் See, faith always comes with action. நீங்க இயேசு விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா அவர் சொல்றது என்ன பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. பிறகு 10 அப்புறம் ஆவியானவர் இறங்குகிறார். After 10 so all together, இயேசு உயிரிழந்த 4-50 40 அவருடைய கூட இருக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு ஒரு 10 கழிச்சு அனுப்பப்படுறாரு, பரிசுத்த ஆவி ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க அந்த வார்த்தையை அந்த வாக்கு தத்தத்தை நம்பாட்டினா அவங்கள மறுபடியும் வெளியே போயிருப்பாங்க. எருசலேம்ல தங்கியிருக்க மாட்டாங்க. எருசலேம்ல அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. என்ன இல்லை? சேஃப்டி இல்லை. இப்பதான் இயேசு சாகடித்தார். ஆமாவா இல்லையா? இப்ப ஒரு கதை பரவிட்டு இருக்கு, இயேசுவோடு எழுப்பிட்டு சும்மா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. பயத்தில் இருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இருந்தும் இயேசு சொன்னாங்க சேர்ந்து முடிப்பார் என்று விசுவாசம் தொடர்ந்து பண்றாங்க. அங்க காத்துட்டு இருக்கிறனால தான் பரிசுத்தாவை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ப முடியல. என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. அதுதான் பிரச்சனை.
Many servants of God come to you, give the word of prophecy, the word of God to you, but you were not able to believe. That is the real problem. Now God will not perform any miracle for those who cannot believe Him. Hallelujah. தேவனை நம்பாதவர்களை கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார், ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜி அவங்க நீங்க எப்படி இருக்கணும்னா, அந்த நாள்ல ஆண்டவருக்கு ப்ராமிஸ் கொடுக்கும் பொழுது நீங்க எப்படி நம்ம நடப்பீங்க, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதை நடப்பீங்க. அன்னைக்கு சொல்ல போய் சொல்றேன், வயிறு ஃபுல்லா நல்லா ஹேப்பிளா விட்டு ஆண்டு பேசிட்டாரு எனக்கு திருப்தியா இருக்குன்னு போவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி நம்ம போவீங்க, சாப்பாடு பத்தாத மாதிரி நடப்பீங்க. உங்க விசுவாசம் லெவல்ல சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் போனச்சுன்னா பத்து நாள் சாப்பிடாத ரியாக்ஷனை கொடுப்பீங்க. இதுதான் உங்க விசுவாசமா, இதுதான் உங்க விசுவாசம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையா நிறைவா விசுவாசிக்கிறவன் எப்படித்தமா இருப்பான், எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் திருப்தியா சாப்பிட்டதை போலதான், அந்த காரியம் நடந்ததை போலதான் வாழ்வான். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. Faith is your being very sure that God has already done that. Andru seidhu mudichitan, andru adha seidhu mudichitan appo neenga vishwasikkanum. Hallelujah. Namm enna pandrana, onnume nadakkadhu pole 10 naal saapradhukku oru vanandrathula vetta maari reaction kudukkanum. Idha aandavar paathu eppadi avar sonnadhe nerivetruvar, eppadi seidhu mudippar. Hallelujah. உலகத்தோட விசுவாசம் எப்படி தெரியுமா, நாங்க முத பார்க்கணும் அப்பதான் நம்புவோம். ஆனா கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை, நம்ம முத நம்புவோம் பிறகுதான் பார்ப்போம். இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். This is faith life. இதான் விசுவாசம், இதான் விசுவாசம் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் நம்மளுடைய விசுவாசம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன் தெரியுமா, நம்மளுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஏன் குறைஞ்சு போகுது தெரியுமா, உங்களுக்கு தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் வல்லவர் உங்களுக்கு தெரியல. He is mighty, he is able உங்களுக்கு தெரியல. நம்மளுக்கு அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அதை கட் ஆயிட்டாலே விசுவாசம் தானா குறைஞ்சிடும், விசுவாசம் தானா குறைஞ்சிடும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கிறாரு, ஒரு மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொண்டு வர, உங்களுக்கு ஒரு ஹீலிங் கொண்டு வர அப்படின்னு நீங்க விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். But you don't believe. நீங்க பாக்குறீங்க உங்க பிசிக்கல் லைஃப் மாற்றம் இல்லை. ஓ பாஸ்டர் சொன்னாரு, அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, வசனம் அன்னைக்கு சொன்னாரு, ஒண்ணுமே மாற்றம் வரலையே. You yourself doesn't believe the word of God. அப்புறம் கர்த்தர் எப்படி காரியத்தை நிறைவேற்றுவார், நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாற்றமே வரணும் கூட நீங்க ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவரை பாருங்க, யோ பிரசா பாத்தீங்கன்னா, ஆண்டவரை கொன்று போட்டாலும் அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் நம்பிக்கை. நீங்க ஊழியத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வல்லமே தர. When he called, he gives them the power to cast out demons, to heal the people. கொடுத்தாங்க. ஆனா மத்தேயு 17 நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் 16 நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் ஒரு மகனை கொண்டு வராரு, டிசைபிள்ஸ்னால அந்த ஆவியை ஓட்ட முடியல. ஏன் ஓட்ட முடியல, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாரு, ஆனா ஏன் நம்ம கை கொண்டு வர முடியல தெரியுமா, விசுவாசம் இல்லை. தெளிவா பைபிள்ல போட்டிருக்கு, ஹி கால் மத்தேயு 10:1 எடுத்து வாசிங்க. அந்த பைபிள் படு வாசி பாருங்க, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார், என்ன கொடுத்திருக்காரு, அதிகாரம். ஆங்கிலத்தையும் கேட்க இந்த பவர் என்று போட்டு. ஹல்லேலூயா. ஆனா ஏன் மத்தேயு 17 ஒண்ணு ஓட்ட முடியல, என்ன காரியம், விசுவாசம். ஹல்லேலூயா. Certain things are already given into your hand. சில காரியங்கள் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில காரியங்கள் உங்க கையில தான் இருக்குது, உங்களால அதை பயன்படுத்த முடியல.
You can't use it. Why? There is no faith. In the moment, the doubt is there. Na jamicha nadakuma. Na thotti jamicha arupudu nadakuma. Andre yamalma peya oduvara. Heal panduvara. You have that doubt. Nariya prophets olda vandhattu God has given you this gift. And the gift. In the healing gift irukke. Prophecy gift irukke. Ana edhuviye operate aga theriyuma ungalku nambikkai. This gifts will only be activated when you have faith upon Him who has given you. Hallelujah. Kuduthavargal viswasam irundhal idhu ungal kriyai seiyaramaikkum. Hallelujah. So that's the problem. We don't believe that God is able. Devanal mudiyum. Enna edhu paathreengalo kannu munniki ipo arupudu nadakkum. Ore arupudu nadakkum. Appra na senji paathren. Neenga viswasathode kaalai eduthu veithu. You must step forward in faith. Hallelujah. நீங்க விசுவாச கால எடுத்து முன்னிக்க வைக்கும் போது அதுக்கு அங்கிட்ட அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க மோட்டர் எடுத்தீங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும். கிக் ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வழியா அந்த கிக் ஸ்டார்ட் தான் உங்களோட பெய்தும் கூட. You must put your first step and then he will begin to lead you. Hallelujah. Hallelujah. You are still in the same place from the very beginning. எங்க ஆரம்பித்தீங்களோ அங்கேதான் நிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அது விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை. There are times romba active ah irukku romba active ah irukku. There are times romba down ah irukku romba dark ah feel pandrom. Hallelujah. Yeah appo nadakkuna nammude spirit romba down ah irukku nammai meet ullana manusha pelavidama irukku. Hallelujah. See namm ellathukkum oru destiny irukku oru lakki irukku anga poradhukku namma vishwasam dhaan namma kondu poga mudiyum. Vishwasam illama anga poi sera mudiyadhu. ஒரு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருட்டான பால் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? ரோடே தள்ளப்படுவீங்க. உடனே ஒரு டார்ச்சர் எடுத்துருவீங்க, போன் எடுத்துருவீங்க, அம்மா வேலையை எடுத்துட்டு லைட் பார்த்துட்டு போறீங்க. எப்படி ஒரு போயிட்டே இருக்கிறீங்க. இப்ப போன் பேட்டரி வீக் ஆகுது. இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது பண்ணி வீட்டில் போய் சார்ஜரை போட்டு போனை சார்ஜ் போடுவீங்க. யாராவது வீட்டில் போய் கரண்ட் பாய்ச்சிக்கிறீங்க, அம்மா வேலையா? You have to keep going. So you make sure you charge your phone or charge your light. அம்மா வேலையா? அதே மாதிரி தான் உங்களை கொண்டு போய் ஒரு பெட்டி உடுக்கிச்சு அச்சனை பண்ணுவீங்க. அங்கேயும் இடிச்சு காலை அசைச்சு எப்படியாவது வரணும்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி தாவீது ஒரு வாழ்க்கையும் கூட. You can never stay in the same place. You can never allow yourself to be locked. ரொம்ப நேரம் அந்த பெட்டியில் அடிச்சிருந்தா உங்களுக்கு மூச்சு விட முடியாது, ஆக்சிஜன் வந்தாது. அப்ப இருந்த அந்த கொஞ்ச நேரம் டக்குன்னு வெளியே வந்தா ஆகணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? ராமே சொல்லுங்க. Hallelujah. Very important. Don't allow yourself to be captivated by doubtfulness. சந்தேகத்தினால் உங்களை நீங்க உங்களை பூட்டி வச்சிருக்காதீங்க. வெளியே வந்து ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் மனுஷர்கள் வந்து விசுவாசத்தில் ரொம்ப பலவீனமான ஆட்கள். மனுஷர்கள் வந்து விசுவாசத்துல பலவீனம். அதனால்தான் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, தேவ வார்த்தையை பிரசங்கத்துல கொடுப்பாரு, இல்ல தனியா ஒரு தேவ மனுஷன் அனுப்பி பேசுவாரு, இல்லாட்டா வசன மூலியமா நம்ம கிட்ட பேசி நம்மளை பலப்படுத்துவார். Hallelujah. அதே சமயத்துல நம்மளும் நம்மள ரிவைவ் பண்ற அனுமதி கொடுக்கணும். We must allow ourselves to be revived by God. Hallelujah. Hallelujah. You must allow. If you don't want to get into the things that can revive your soul and spirit, no point. பிரோஜனம் கிடையாது. அதே you must surround yourself with people who can increase your faith. பலரும் நண்பர்களை பாருங்க. என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? நெகட்டிவ் பேசுற ஃப்ரெண்ட்ஸுங்களா? பாசிட்டிவ் பேசுற ஆட்களுங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. Those people who speak the negative things or the positive things. Hallelujah. அவங்க உலகத்தாரா இல்ல கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆட்களுங்களா? You will see all these things. உங்களுடைய குடும்ப பிரச்சனை உங்க சூழ்நிலை கொண்டு போயிட்டு ஆண்டவர் அறியாத மனுஷன் சொன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சொல்லுவாங்க. அம்மாவா இல்லையா? Which is contrary to the word of God. Hallelujah. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். வலி இல்லாத வலியை திறக்கிற தேவன். அப்படி இருக்கும் பொழுது வலி தெரியாத ஆட்கள் இந்த காரணத்தை பேச முடியுமா? சொல்லுங்க புரியுதுங்களா?
அதுக்கு சொல்யூஷனே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட போய் போட்டு இருக்கா இல்ல, யூ மஸ்ட் லுக் ஃபார் அஸ் யூ மஸ்ட் லுக் ஃபார் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பீ ரிவைவ்ட். நீங்க எழும்பணும் அந்த இடத்த விட்டு. ஹல்லேலூயா. அதனால நீங்க இந்த காஸ்பிள் சாங்ஸ் கேட்கணும், கிறிஸ்துவ பாட்டு நிறைய நீங்க கேட்கணும். கேட்டபடியே கேட்டுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் புது பாட்டையும் கேளுங்க. நல்ல அபிஷேகம் பாருங்க, நிறைய பேர் நீங்க பாட்டு எழுதுறாங்க, நிறைய பேர் பாடு நல்ல மியூசிக்ல இருக்குது, ஆனா அபிஷேகம் இருக்காதுங்க. அபிஷேகப்பட்ட ஆட்கள் அதை பாட்டு நீங்க கேட்ட பாருங்க, உங்க ஆத்மா எழுப்பப்படும். It will revive your soul. Hallelujah. சில புத்தகங்கள் வாங்கி வாசிங்க, எனக்கு ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில புக்ஸுங்க இருக்கும், நல்ல பிரபலமான ஊழியர்கள் புத்தகங்கள் இருக்கும், அதெல்லாம் வாங்கி வாசிக்கும் பொழுது பைபிளை எப்படி வாசிக்கிறது கற்றுக்க முடியும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு எழுப்பு உங்க எரிய ஆரம்பிக்கும். All this is a way to revive your soul. Hallelujah. ஏன்னா நம்ம ராவா இந்த பைபிளை படித்தா நமக்கு புரியாது. Your heart never accept anything in this Bible. ஆனால் ஒரு புஸ்தகம் மூலமா நீங்க வாசிக்க முடியுது, உங்களுக்கு புரிய வரும் ஆண்டவர் என்ன பேச நினைக்கிறார், எப்படி சத்தியத்தை பொறுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. You must keep doing something in order to revive your faith. You must keep doing something. நீங்க ஏதாவது நீங்க நினைக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்க விசுவாசம் எரியிறதுக்காக. விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க ஆவி தேவனுக்கு அக்னியாக இருக்கும். எப்படி இருக்கும்? அக்னியாக இருக்கும். You will have a direct connection with God. விசுவாசம் இல்லாமல் தேவன் இடத்துல பேச முடியாது, தேவன் சத்தத்தை கேட்க முடியாது, தரிசனம் இல்லாத வாழ்க்கையை மாறிவிடும். So you need faith. Hallelujah. அப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஒரு காலம் இருக்குது. பாருங்க, இயேசு சொன்னாரு 10 நாளுக்கு அப்புறம் தான் ஆவியினர் இறங்கினார். ஆமாவல்லியா? ஆமாவல்லியா? அதே மாதிரி அந்த டைம் வரணும், ரிவைவ் பண்ணி ஆகணும். இந்த சீஷர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நம்ப முடியாத ஜனங்கள் தான், விசுவாசம் இல்லாத ஜனங்கள் தான். நம்ம பார்த்துருக்கோம் பைபிள், அமவழியா. ஆனா ஏன் இயேசு சூழ்நிலை கஷ்டமான தெரியும் உங்களுக்கு? ஏன் தெரியுமா? இயேசு உயிருக்கும் போது வரை என்னைய சாகடிப்பாங்க, சிலுவையில போடுவாங்க, மூன்றாவது உங்களை எலும்பு வச்சு சொன்னாரு. அது இவங்க நம்பவே கிடையாது, அது இவங்க நம்பவே கிடையாது. இவர் உயிரோடு தானே எழுப்ப முடியும், இப்ப இவரையே போயிட்டு இவர் யாரும் எழுப்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவர் சொன்னது அப்படியாக நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது, அவர் சொன்னதை அவர் செய்து முடித்தார், இதையும் அவர் செய்வார். Hallelujah. They have a perfect example of miracle which they saw by their own eyes. நாற்பது நாளும் கூட இருந்து வாழ்ந்து காமிச்சிருக்கிறார், நான் இன்னும் ஜீவன தான், ஆவி இல்ல, I'm still alive, you can touch me என்று சொல்லி அவர் காமித்திருக்கார். அப்ப அந்த அற்புதரை பார்த்ததுக்கு அப்புறம் இனி அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல, அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்லி செஞ்சிருக்காரு, இந்த காரியத்தில் செய்வார். அதே போல உங்களோட வாழ்க்கையில அநேக அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கார். அப்பவல்லியா, எத்தனை பேருக்கு அற்புதமே பார்த்தது கிடையாது? அப்ப எல்லாமே பார்த்திருக்கிறீங்க, 99% இல்லாம 100% பார்த்திருக்கிறீங்க, எல்லாமே பார்த்திருக்கிறீங்க. அப்ப விசுவாசிங்க, அவர் உங்கள்கிட்ட பேசின வாக்கு தத்துவம் நிச்சயமா நிச்சயமா நிறைவேறும். அநேகரை நீங்க கத்து தொட போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரணத்தை பாத்தீங்கன்னா, தேவன் சொன்னதை அப்படியே அவங்க செய்தார். தேவன் சொன்னத, இயேசு சொன்னத, விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆகிய போட்டிருக்கிற கமாண்டர்ட்ட என்ன பண்ணிருக்காரு? அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்கறது, எருசலேமை விட்டு போகாதீங்க. இயேசு ஒரு காரணம் சொல்லப்பட்ட, நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க என்று சொல்லி கட்டளை கொடுக்கறீங்க. வசனம் 12 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவு மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இயேசு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க இயேசு சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க? எருசலேமிலேயே போய் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் இயேசு சொன்னதை கீழ்ப்படியாவிட்டால் ஆண்டவர் பரிசுத்தாவியை ஓச்சிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. It is God's perfect plan to first pour out his spirit in Jerusalem. எருசலேம் தான் முதல் முறையாக பரிசுத்தாவியை ஊற்றுற தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க எல்லாம் எருசலேமிலேயே காத்திருங்க. God has a perfect plan for everything. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமி எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா பரிசுத்த உறவு
மண்ணு, அந்த மண்ணுக்கும் பரிசுத்தமான ஒரு உறவே எந்த மண்ணுக்கு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, எருசலேம் மண்ணா இருந்துச்சு. ஏன்னா அங்கதான் இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. There's a direct connection between Jerusalem and God. அந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அங்க ஊற்றுகிறார். அப்ப அவனுக்கு எருசலேம் விட்டு போகாதீங்க, எருசலேமை காத்துருங்க. ஆண்டவர் சொன்னதே அவங்க அப்படியாக செய்தார்கள். ஹல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா நீங்க முதலாவது இயேசு சொன்னதை செய்யணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு சொன்னது செய்யணும். ஹல்லேலூயா. You must obey Jesus in order to receive the promises of God. Hallelujah. கீழ்ப்படுதல் இல்லாமல் கர்த்தர், கீழ்ப்படுதல் இல்லாமல் கர்த்தர் காரியங்களை செய்ய மாட்டார். நீங்க கீழ்ப்படியும். இயேசு பூமியில வாழ்ந்து நீங்க பார்க்கலாம். காணா உங்க கல்யாணத்துல என்ன பண்றாரு, அந்த சாதாரண தண்ணீரை திராட்சை ரசம் மாத்தும் பொழுது சும்மா விரல போய் அங்க வச்சு மாத்த கிடையாது, சும்மா கையை கவிச்சு மாத்த கிடையாது. அங்க இருக்க அந்த ஆறு குடத்துல இருக்க தண்ணீரை கொண்டு இதுல ஊத்துக்கிறேன். மனுஷனுக்கு வேலையை கொடுக்கிறேன். மனுஷனுக்கு என்ன கொடுக்கறது, மனுஷனும் அந்த வார்த்தையை கேட்டு கீழ்படுகிறான். கீழ்படியும் பொழுதுதான் அந்த சாதாரண தண்ணீர் எப்படி மறைச்சு திராட்சை ரசமே மாறுனது. ஹல்லேலூயா. வெளியே வா சொல்ற தேவனுக்கு அவரு பார்வையினால அந்த கல்லை நவுத்த முடியாது, நவுத்த முடியுமா முடியாதா? ஒரு நாள் முழுந்த பூமி சுத்தவே கிடையாது. யோசுவாவோட ஜெபத்திற்காக சூரிய அங்கே ஒளிய கொடுத்தது. ஆமா வழியா, அப்படியேப்பட்ட தேவனுக்கு இந்த கல்ல கண் பார்வையால் நவுத்த முடியாது. சொன்ன நபராதா அவர் சொன்ன, அந்த உடஞ்சு விழுவாதா நடக்கும். இருந்து என்ன சொல்றாரு, கல்ல நவுத்தி போடுங்கட்டு. யாரு சொல்றாரு, மரத்துக்கிட்ட சொன்னாரா, கல்லுகிட்ட சொன்னாரா, மனுஷன் சொன்னாரா? மனுஷன் சொல்லியிருக்கிறார். அவங்க கல்ல நவுத்தி போட்டாங்க. ஆண்டு ராசர் உயிரோட கூப்பிடுறாங்க. There must be the obedience in order to receive what God promised you. நீங்க கீழ்படிந்தால் தான் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னதெல்லாம் கரெக்டா நீங்க கீழ்படுகிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், அன்பான சகோதரனே சகோதரியே பார்த்து கேளுங்க, நீங்க கீழ்படுகிறீங்களா ஆண்டவர் சொன்னத? ஹல்லேலூயா. பிறகு கோபப்படாதீங்க. ஓ, ஆண்டவர் சொன்னார் அவர் செய்யல, நீங்க கோபப்படாதீங்க. நீங்க அவர் சொன்னதே நீங்க செய்வீங்க. அவர் சொன்ன காரணத்தை நீங்க செய்யல. எப்படி கர்த்தர் உங்களுக்கு கருத்து செய்வார்? When there is no obedience, you can never see what God promised you. இது இஸ்ரேல் ஜனங்க எகிப்தியர்ஸ் அடிமையா இருந்தாங்க. கிருபை நிமித்தம் அவங்களை விடுதலை ஆக்கினார். அது முதல் காரியம். இப்ப அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்த என்ன கொடுத்தாருன்னா, நான் உங்களுக்கு இருந்து விடுதலை ஆக்கி கானான் தேசத்துக்கு கொண்டு போனேன். எவ்வளவு கொடுத்தாரு, the promised land. Hallelujah. விடுதலை ஆக்கி அப்படி ஸ்ட்ரேட்டா அங்க கொண்டு போக கிடையாது, நடுவுல தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. பத்து கட்டளையும் கொடுத்து இதுக்கு நீ கீழ்படிய, அப்புறம் பாக்குறேன். Only if you obey what God commands you, you can enter the land of promise. Hallelujah. So after deliverance, you must show up your obedience to God and then you can inherit your blessings. Hallelujah. நீங்க ஏன் நம்ம லைஃப்ல நிறைய ப்ரொஃபசிஸ் they are thrown at you, they have drawn you, உங்களை முழுங்கி இருக்குது, அவ்வளோ ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்குது. ஏன் இன்னும் நிறைவேறல தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? தேவன் சொன்னதை நீங்க செய்யல. நிறைய காரியத்தை ஆண்டவர் பேசுறாரு. நீங்க அந்த வாக்குத்தத்தங்களை பெறும் பொழுது you feel so comfortable. ஒரு ஒரு ரிவைவல் வருது. அப்புறம் வீட்டுக்கு போனது அப்படியே அடைஞ்சிருது. ஏன் அடைஞ்சது தெரியுமா? நீங்க ஆண்டவர் சொன்னதை செய்யறது இல்லை. That is the main reason. எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் பேசுறாரு, நம்ம அந்த காரியத்தை செய்யறது. இந்த ஜனங்கள் ஆண்டு இஜிப்து இப்படியே கொண்டு வந்தாரு. வாங்க நம்மளை காணாலும் கொண்டு போறேன்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இஜிப்துலேயே இருந்திருப்போமே, இன்னைக்கு நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம். ஆண்டு எங்கே நம்மளை கொண்டு வந்துடும், திருப்பி அதே மாம்சத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். We don't want to obey what the Spirit of God says to us. பரிசுத்தாவி என்னத்தை சொல்லுவோம், நம்மளுடைய உள்ள எங்க இருக்குப்ப, எங்க இருக்குது, இஜிப்துல இருக்குது. ஆனா கேள்வி மட்டும் கேட்கிறோம், இன்னமும் காணாமல் கூட்டி போறது சொல்லி கூட்டிட்டு போகவே இல்லை, நடக்கவே இல்லை. நீங்க உங்க மனசு பத்தி உங்களை கேள்வி கேளுங்க, உங்க மனசு இஜிப்துல இருக்குதா காணல இருக்குதா? எங்க இருக்குது பக்கத்துல பார்த்து கேளுங்க, இஜிப்துலயே காணலன்னு கேளுங்க. This is the real problem with people.
When you keep pleasing your flesh, you can never please the Spirit of God. Hallelujah. மாம்சம் சொல்றது எகிப்தை குறித்து பேசுது. உங்க ஆவி சொல்றது பேசாம பரிசுத்தாவி வந்து கேட்பாங்க, ஆண்டவர் வந்து கேட்பாங்க. இந்த போராட்டம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. Remember something, until you obey God, you will remain the same situation. தேவனை கீழ்படுகிறவர்களும் நீங்க அங்கேயே தான் இருப்பீங்க. இங்க இருப்பீங்க, அங்கேயே தான் இருப்பீங்க. வேற எந்த செய்தியில மாத்தி உங்களை ஆறுதல் சொல்ல முடியாது. I can never change the word of God. தேவ வார்த்தையை உங்களுக்கு ஆறுதலை மாற்ற முடியாது. இதுதான் சத்தியம். That's what the word says. Without obedience, you can never inherit what God promised you. Hallelujah. Hallelujah. அநேக முறை அநேக ஜெபத்துக்கு வருவாங்க எங்க இடத்துல. பாஸ்டர், இந்த காலத்துல மாட்டிட்டு இருக்கேன், அதுல மாட்டிட்டு இருக்கிறேன், ஜெபிங்கன்னு ஜெபிச்சுட்டு இதுதான் நீங்க செய்யுங்க, கர்த்தர் காரியங்கள் பார்த்தோம்னா செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஹலேலூயா. ஆண்டவர் தேவ மனுஷன் மூலமா ஒருத்தர் சொல்றாருன்னா நீங்க அது கீழ்படியணும். நான் மாத்திரம் இல்ல, any servants of God, when God sent his prophet, you better obey that. அதுக்கு நீங்க கேட்காம இருந்து போயிடலாம். செய்ய வேணும்னு முடிவு பண்ணிட்டா கேட்காம இருந்து போயிடலாம். தமாவலியா நியாயத்துக்கான கேட்பாரு, நான் என் தாசன் மூலியமா அவர்கிட்ட பேசின கேட்டியான்னு கேட்பாரு. அங்க நீங்க மாட்டிக்குவீங்க. ஹலேலூயா. So when you come for prayer, make sure you are willing to obey. அதான் ஏசாயா 1:19 சொல்றது, if you are willing and obedient, you will eat the best in the land. Eat the best in the land. Hallelujah. நீங்க தேவனுக்கு மறுபூர்வமா கீழ்படுறீங்கன்னா சிறந்ததை பெற்றுக் கொள்ளுவீங்க, பெஸ்டான பெஸ்ட் பெற்றுக் கொள்ளுவீங்க. Hallelujah. தேவனோட பிள்ளைங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்படிவார்கள். Hallelujah. You must overcome your flesh desires. உங்க மாம்சத்தின் ஆசைகளை நீங்க என்ன பண்ணணும் மேற்கொள்ளணும். ஒரு கதையை சொல்றேன் கேளுங்க. ஒரு முறை தேவ மனுஷன் கதையை சொன்னார், ஒரு வீடியோல பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஒரு மனுஷன் இருந்தார், அந்த மனுஷன் வந்து பெரிய சைஸ், அவர் என்ன பண்ணாரு, டாக்டர் செக் பண்ண செக்அப் போயிருந்தார். அவருக்கு டயபெட்டிக் இருக்கு. என்ன இருக்குது, டயபெட்டிக் இருக்கு. டாக்டர் சொல்ற, இனி நீ வந்து இனிப்பு சாப்பாடு சாப்பிடவே கூடாது, யூ மஸ்ட் நாட் டேக் எனி ஸ்வீட் திங்ஸ் சொல்லிட்டாரு. அப்ப இவங்க பார்த்தாரு, சரி எல்லா இனிப்பீட விட்டுருவேன், என்னால கேக் மட்டும் சாப்பிடாம இருக்க முடியாத. என்ன சாப்பிட இருக்குது, கேக் மட்டும் என்ன ஒட்டி இருக்க முடியாதுன்னு அப்படி இருந்தா. ஹல்லேலூயா. சரி பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணோம்ட்டு. அப்புறம் பார்த்தாரா, அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற பாதையில ஒரு கேக் கடை இருக்குதான். என்ன இருக்குது, கேக் கடை இருக்குதான். அப்ப பார்த்தா, சரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிப்பாட்டி கேக் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி நடக்கவும் உடனே வெயிட் குறையவே இல்லை. அவர் அப்படிதான் அப்படியே சைஸை மெயின்டைன் பண்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்து சரிப்பட்ட டாக்டர் சொல்லிட்டாரு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்கு வேலை முடியும், இந்த பாதையில போக கூட வேற பாதையில போகணும்னு சொல்லி வேற பாதையை எடுத்திருக்கிறார். பார்த்தா அங்கேயும் பெரிய கேக் கடை இருக்குதா, முத பார்த்த கடையும் சின்ன சின்ன கேக் தான், எங்க பெரிய பெரிய கேக்கா இருக்குது எல்லாமே. அப்ப அவர் யோசிச்சா, சரி பரவாயில்ல, ஒருவேளை நம்மளுக்கு கேக் கடை முன்னேக்கே ஒரு பக்கிங் மாட்டேன்னுச்சுன்னா இது தேவன் சித்தனை கேக் சாப்பிடறது இன்னைக்கு. உடனே சித்தம் இதுதான் சொல்லி என்ன பண்றாரு, கேக்க வகி சாப்பிட்டுட்டு போறாரு. விடாமல் நடக்குது. You want to please? When God say no, it is no forever. ஆண்டவர் செய்யாதேன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா அதை நீங்க செய்யக்கூடாது.
ஹல்லேலூயா. முதலே வாசிச்சேன் இல்லையா என்ன போட்டிருக்கு பைபிள்ல, அவரே மனம் மாறுகிறதுக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை எனக்கு கால் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் என்னார் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. நான் சொல்லி நான் சித்தர் இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா சரி சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு அவர் திருப்பி கால் நான் காடி ஓடிட்டு இருக்கேன். பாஸ்டர் இன்னொரு பேர் கான்சென்ட் பண்ணிப்பார். நான் நானே கடவுளான்னு கேட்டேன். ஆனா என்ன சதுரம் சொல்ல முடியும் இல்ல, அவர்னால என் மனசுல புரிஞ்சுக்கிட்டாரு முதல் இருந்த வைஃப் இந்த இவர் வேற மாதிரி அப்படின்னு. ஒரு போராட்டம் இருந்திருக்கலாம். ஐயோ வேண்டாம் நம்மளும் சாகணுமா, இன்னும் பரிசுத்தாலே பெறல நம்மளும் போய் சாப்பிடுமா எழுதி நிமிஷம் நம்ம போடணும்னு சொல்லி ஓடி ஒழுந்திருக்கலாமா இல்லையா. ஆனா இயேசு சொல்லிட்டாரு நான் கீழ்படுத்தப்பட்டு விசுவாசம் நம்ம போயிட்டு காத்துருக்காரு. ஹல்லேலூயா. சம்டைம் சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமா இருக்காது, ஆண்டவர் சொல்ற காரியம் உங்களுக்கு சாதகமா இருக்காது. யூ பெட்டர் டூ இட். சுத்தி இருக்கிற ஆட்கள் ஆயிரமா பேசலாம், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கே பிடிக்காம இருக்கலாம், அவர் எதுவுமே தீமைக்கு சொல்ல மாட்டார், உங்க நன்மைக்காக தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. நாம பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றேன், நான் ஏன் இங்க போய் அங்க போய் குடிக்கிறேன், எங்க ஊருக்கு நிறைய நதியா இருக்குதுன்னு சொல்றான். நான் வேற என்ன சொல்றேன், இவ்வளவு தூரம் வந்து அங்கே குடிச்சு பாத்துருவோம் அப்படின்றான். சரி கீழ்படுத்தாங்க, அவன் தோல் எப்படி இருந்துச்சு, குஸ்தவங்கியா வந்தான், பிறகு எப்படி மாறிச்சு, குழந்தையை போல மாறிச்சான் தோல். ஹல்லேலூயா. Obey and see, you will see the reward. கீழ் படுத்து பாருங்க, அவர் பல நிச்சயமா நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பேசுகிற எந்த வார்த்தையும் வீணாக போகாது, நன்மைக்காக மாத்திரமே அவர் பேசுகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவங்க இயேசுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. They waited. ஹல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 5 வசனம் மறுபடியும். அதே போல ஆரம்பிக்கிறேன், அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வருகிற வரையிலும் நீங்க காத்திருக்க வேண்டும். நீங்க பொறுமையை காத்திருந்தாதான் அவர் சொன்னது உங்க வாழ்க்கையில நிறைவேறும். பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய வாக்கு தத்தங்கள் இம்மீடியட்டா நடக்க கிடையாது. ஆல் ஆஃப் தெம் எல்லாமே மோஸ்ட்லி இட் டுக் டைம். ஆபிரகாமுக்கு 25 வருஷம், யோசேப்புக்கு 13 வருஷம் பிடித்தது, நோவா அந்த பேரை விட்டு வெளியே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் பிடித்திருந்தது, தானியல் கூட அவன் வந்து ஒரு இனசென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 4 ராத்திரிகள் எங்க ராத்திரிகள் காத்திருந்தான், அந்த சிங்கத்தின் குகையில காத்திருந்தான். ஹல்லேலூயா. யோபுக்கள் ரொம்ப நாள் காத்த ரெட்டிப்பான blessing பெற்றுக் கொள்றதுக்கு. Everyone they have to wait until God fulfill the promises. ஹல்லேலூயா. இப்ப காத்திருக்கிறது தான் நமக்கு பெரிய பாடு. காத்திருக்கிறது நமக்கு பெரிய பாடு. ஹாஸ்பிடலுக்கு போனா காத்திருக்க முடியாது, பஸ்ஸுக்கு காத்திருக்க, ட்ரெயினுக்கு காத்திருக்க முடியாது, கிராப் கார ஒரு 3 வருஷம் 6 வருஷம் கட் பண்ணிட்டு வேற ஒரு சூஸ் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆகும். இந்த மனுஷர்கள் காத்திருந்தாங்க ஆண்டவருக்கு, ஆண்டவர் யாரையும் கைவிடல, அவர் சொன்னது நிறைவேறல. அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது ஃபுல்ஃபில் ஆகிறது. ஹல்லேலூயா. இஸ் எ குட் எவிடன்சி. நீங்க பாத்தீங்க நல்ல ஒரு ஆதாரம் பாத்தீங்கன்னா, எப்படி அவங்க வாழ்க்கையில அவர் சொன்னதை செய்தாரோ அதே போல நம்மளோட வாழ்க்கையிலும் அவர் சொன்னதை செய்து முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம பொறுமையாய் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும் பக்கத்துல பாத்துக்கலாம், எப்படி காத்திருக்கணும் பாத்தீங்க. அப்போ 1:14
Angge, abanggal ellooro, ellooro, strigalodu, Yesuvin thaayagiya, Mariyalodu, avarudaiya sagodharodu kooda, urumanapatte, jabathilo, jabathilo, veendudhalilum tharithirundargal, tharithirundargal, hallelujah. Eppadi kaathirukkaanga pathinga appa, jabathile kaathirukkaanga, innoru vaarthai Yesuvin paadathile kaathirukkaanga. Hallelujah. Innu aanama podanga avaru sagodharile kaathirukkaanga. They waited in the presence of God. Hallelujah. Idhe kristuvargal kaathirukkiradhu vande basukku kaathirukkiradhu pole illa. Summa okkandikitta phone paathirupinga andha kaathirukkiradhu illa. Jabathile kaathirukkanum. சமூகத்திலே காத்திருக்கணும். We must learn to wait in the presence of God for the promises. தேவன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு காத்திருக்கணும். எங்க காத்திருக்கணும்? ஜெபத்திலே காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம இயேசுவின் பாதத்திலே காத்திருக்க மாட்டோம், வேற மனுஷனோட பாதத்துல காத்திருக்கோம். We are waiting in the neighbor's feet. இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்வான், இவன் காலை இறுக்கி பிடிச்ச நம்ம காப்பாத்துவான்னு சொல்லி அந்த நம்பிக்கையில இருக்கணும். அதனாலதான் நம்மள காரியங்கள் எதுவுமே வாய்க்கப்பட்டது. இவங்க மூலியமா நம்மளுக்கு தெய்வம் கிடைக்கும், அவங்க மூலியமா நமக்கு ஒரு கதவு திறக்கும் சொல்லி மனுஷனை நம்பி காத்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்பாக வரவன ஆசீர்வாதம் இன்னமும் உங்க வாழ்க்கையில வராம இருக்குது. ஏன் தெரியுமா? மனுஷனோட காலை பிடிச்சிருக்கிறீங்க, இயேசுவோட காலை நீங்க பிடிக்கல. ஹல்லேலூயா. யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை நம்பி இருக்கிறீங்க, பிறரை நம்பி இருக்கிறீங்க. அதனாலதான் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற மாட்டது. ஹல்லேலூயா. நீங்க தேவ மனுஷனை கூட நம்பி இருக்க கூடாது. You must not even wait upon the servant of God. ஹல்லேலூயா. மனுஷனால என்ன செய்ய முடியும்? இயேசு இல்லாம இயேசுதான் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்க மனுஷக்கால இறுக்கி பிடிச்சா ஒரு அற்புதமும் நடக்காது, ஒரு மாற்றமும் உங்க வாழ்க்கையில. எத்தனை மனுஷக்கால பிடித்தாலும் அவங்க உங்களை கைவிட்டுருவாங்க. தாமதமாகும். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு பூமியில. இந்த வாழ்க்கையில மாத்திரம் தான் நீங்க இயேசுவை ருசித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. You must not trust any human. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களுக்கு உண்மையாய் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நம்மளால காத்திருக்க முடியல. சர்ச் மீட்டிங் வரதுக்குள்ள ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறோம். ஐயோ, நீங்க சபைக்கு போனோமா, டைம் வேஸ்ட் ஆகவே இந்த நேரத்துக்கு வேற செஞ்சு பார்க்கணும் போயிட்டு ட்ரை சம்திங் எல்ஸ் சொல்லி நம்ம அப்படியாக யோசிக்கணும். We don't want to put our time in the presence of God. Hallelujah. நீங்க நினைக்கிறீங்க வேற இடத்துல இருந்தா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமே, இந்த நேரத்துக்கு இந்த 2 மணி நேரத்துக்கு வேற இடத்துக்கு போனா என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா கிடைக்கும். அந்த நிரந்தரமா இருக்க நிரந்தரமா இருக்காது. ஆனா அவர் சமூக நீங்க காத்திருக்கும் பொழுது நிரந்தரமான சொல்யூஷனை கற்றுக் கொடுப்பார். The permanent solution will only come in the presence of God. Hallelujah. Hallelujah. Anything outside the presence of God, அவர் சமூகத்துக்கு வெளியே கிடைக்கிற எந்த ஆசீர்வாதமும் நிலைச்சு நிற்காது. Hallelujah. தேவனுக்கு காத்திருக்கிறது ஒரு பரிசுத்தமான காரியம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்கு காத்திருக்கிறது பரிசுத்தமான காரியம். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல ஜெபிக்கிறீங்க, வீட்டுல ஜெபிக்கிறீங்க, அப்படி டைப் மிஷின் மாதிரி டைப்ரைட்டர் மிஷின் மாதிரி விட்டு போயிடுறீங்க, பைபிள் படிச்ச கூட ஜூம்னு படிச்சு முடிச்சுட்டு போயிடுறீங்க, காத்திருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அமைதியா ஒரு சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. You will begin to hear his voice. அவர் சத்தத்தை நீங்க கேட்க முடியும். உங்க பிரச்சனையை குறித்து அவர் பேசுவார். அடுத்தது நீங்க என்ன செய்யணும் சொல்லி கொடுப்பார், உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு கிடைக்கிற அநேக வெளிப்பாடு நான் ஜெபத்துல காத்துக்கு சரி டைட்டில் எடுத்து போயிட்டேன். என்ன பேசும் கேட்கும்போது நடந்துட்டே இருப்பாங்க, அமைதியா நடந்து வச்சுட்டு இருக்கும்போது நான் பேச ஆரம்பிப்பார். இதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடி இதுக்கு பேசி இதை ரெக்கார்ட் பண்ணு,
He will begin to talk. It will only happen in the presence of God. But the clear revelation always comes in the presence of God. Hallelujah. அப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக கூட ஆண்டவரே நீங்க அன்னைக்கு காரியத்தை சொன்னீங்கல்ல அதை சீக்கிரமே செய்து முடிக்கணும்னு சொல்லி அவர் சமூகத்துல அமைதியா அந்த காரியத்தை நம்ம தியானம் பண்ணி காத்திருக்கணும். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தரம் பாருங்க. நீங்க ஒன்று ராஜாக்கள் 18:42-44 திருப்பி ஒன்று ராஜாக்கள் 18:42-44 என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றார். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7வது தரம் இவன் இதோ சமுத்திரிலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மலை உம்முடைய தலை பெருமலை வரப்போது நீ ஆயத்தமாக சொல்லி சொன்னான். ஆஹாவும் உடனே புறப்பட்டு போறோம். ஆனா சொன்னவன் அமைதியா வாரமா உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு வீட்டுல போய் பூந்துக்கிட்டு காத்திருக்க கிடையாது. உடனே எங்கேறான் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை என்ன பண்றானா போய் பார்த்துட்டு வா போய் பார்த்துட்டு வா போய் பார்த்துட்டு வா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவர் சமூகத்துல எப்படி காத்திருக்கா பாத்தீங்கன்னா ஜெபத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற வரையிலும் நீங்க நிறைவேற வரையிலும் இப்படிதான் காத்திருக்கணும். Daily you must pray for the promises of God. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க கை தூக்குங்க பாப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பானால்தான் உலகத்தில் வாழ்க்கை செழிப்பாக மாற முடியும். ஹல்லேலூயா. எல்லா வாக்கு தத்துவமும் எங்க இருக்கு? உங்க பாக்கெட்ல ஒண்ணு காணாம போச்சு, அப்படிதான் இருக்கிறீங்க. பட் இனி அது எல்லாத்தையும் எழுப்பி என்ன பண்ண போறீங்க? செபிக்க போறீங்க. அவர் சமூகத்துல காத்திருந்து செபிக்க போறீங்க. ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தையை கொடுத்தீங்க. இப்ப கூட ஆண்டு பேசி நிறைய ப்ராமிஸ் பண்ணி உங்களுக்கு வேகமா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க கிளைம் பண்ணிச்சு. நீங்க இன்னைக்கு என்ன பேசிருக்கீங்க? இந்த வார்த்தை நிறைவேறும் சொல்லி நீங்க செபிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை நீங்க இப்படிதான் இயேசு கிறிஸ்து பார்க்க முடியும். ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஒரு தேவ மனுஷனுக்கு ஜெபிச்சார்னா உடனே எழுந்தி ஒரு நோட்ல எழுந்தி இந்த வருஷத்துல இதை கொடுத்திருக்கிறான் இதை பேசுறேன் எழுந்திருச்சிருப்பேன். அப்ப காலம் கொஞ்சம் மாடர்னாக பொழுது இப்ப நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும். போன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன், வீடியோ வச்சிருப்பேன். நம்ம சர்ச்சருக்கு மீண்டும் கேட்டு பார்க்கலாம். அதெல்லாம் அனுப்பிடுன்னு கேட்பேன். அனுப்பிட்டு சொல்லி எல்லா ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? எப்பப்பெல்லாம் எனக்கு சோர்வ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் நான் தட்டி கேட்பேன். கேட்கும் பொழுது ஒரு எழுப்புதல் வரும். கை வச்சிருக்க ஆரம்பிச்சிருவேன். அக்கடியா மாத்தி ஆகணும். எப்படி? இப்படிதான். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நீங்க பார்க்கும் பொழுது பயம் நீங்க ஆரம்பிக்கும்.
Fear will depart. You can calm your spirit. Hallelujah. அப்ப அவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நீ எழுந்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க உங்களுக்கு கிளாண்டர் கொடுத்தாலே மறுநாளே காண போகுது. திருப்பி வந்து நிக்கிறீங்க, எங்க பாஸ்டர் கிளாண்டர் இருக்கேன்னு கேக்குறீங்க. திருப்பி என்கிட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தை நீங்க பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி செய்து நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தும் நிறைவேறும். ப்ரொஃபசி வேர்ட்ல சும்மா இல்ல தெரியுமா? ப்ரொஃபசி வேர்ட்ல சும்மா இல்ல. I've seen by my own eyes, I've experienced everything. And எந்த மனுஷனை கூட பேசுறோம் அந்த காரியத்தை கத்து நிறைவேற்றிருக்கிறார். என்னோட வாழ்க்கையில அவர் செய்யணும், உங்க வாழ்க்கை நிச்சயமா அவர் செய்வார், நிச்சயமா செய்வார். ஒரு ஊழியக்காரர் கத்தர் யாருக்காக எழுப்புறார்? யாரை எழுப்புறார்? அவருக்காகயா? ஒரு மகனை அவருக்காக எழுப்புவார். எனக்கு ஒரு மகன் வேணும், மகள் வேணும், என் சாயல் இருக்கணும். ஆனா ஊழியக்கரை ஏன் எழுப்புறார்? ஆண்டவர் விசுவாசி ஜனங்களுக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்திலும் மூணு தரமாக இருக்கணும் என்று சொல்லி வாழ்க்கையும் பிளஸ்ஸிங் எல்லாத்திலையும். If God can fulfill all the promises in my life, He can do the same to you too. உங்க வாழ்க்கையிலும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதை சோர்ந்து போகாதீங்க. இனி அவர் சமூகத்துல காத்துருங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு புரோஜனம் நினைக்காதீங்க. மறுபடியும் கர்த்தர் ஜீவனை அனுப்புகிறார். எப்பயோ பேச வாக்குத்தங்கள் நீங்க மறந்துருக்கலாம், ஆனா கர்த்தர் பண்ண ஜீவனை அனுப்புகிறார். When God speak, you come to be alive. அது ஜீவனை பெற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன கொஞ்சம் ஜெபிக்கும் போது நீங்க பார்க்கணும், கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க போறார். Every promises, you going to receive a new hope, a reviving power of God. ஹல்லேலூயா. வாசிங்க ஏசியா 49:23. ஏசியா 49:23. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளோ அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், நான் கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Those who wait upon God will never be ashamed. Hallelujah. நீங்க ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே வீணாக போயில நிறைவேறும். Hallelujah. ஒரே ஒரு காரியம், காத்திருக்கிற வேலையில முறுமுறுக்காதீங்க. Don't grumble, but praise Him for what is what come. எது வரப்போதோ, எந்த blessing வரப்போதோ, எந்த promise fulfill ஆகப்போதோ, அதுக்காக துதிங்க ஆண்டவரை. நீங்க துதிக்க துதிக்க அது சீக்கிரமே நிறைவேறும். Hallelujah. Hallelujah. கடைசியாக ஒரு மூன்று கதை நீங்க பார்த்தோம். முதலாவது கதையும் விசுவாசிக்கும், இரண்டாவது தேவனுக்கு நீங்க கீழ்படணும், மூன்றாவது காத்திருக்கணும். நம்ம எழுத நினைப்பு நம்ம ஜெபிக்க போறோம்.